friends, welcome to our channel. Today we are going to do larva with painting brush and painting. Let's go to video. Friends, எனக்கு இது எப்படி கிடைச்சிது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எண்ணி பாக்ஸில் ஊற்றிட்டீங்களா, அது கொஞ்ச நாள் கழித்து இதை எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். நம்ம அந்த வச்சுட்டு நான் இப்போ லார்வா பண்ண போகிறேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெயிண்டிங் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெட் பெயிண்ட் எடுக்க போகிறேன். ரெட் பெயிண்ட் எடுத்து நான் ப்ரெஷ்ஷு என்ன மாதிரி வேணுமோ நான் எடுத்துக்க போகிறேன். ப்ரெஷ் ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் பெயிண்ட்டு திறந்து வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அந்த கிளாஸில் வந்து நான் இந்த பெயிண்ட்டை வந்து எவ்வளோ தேவையோ எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். எனக்கு தேவை இவ்வளோ பெயிண்ட்டு, அதனால் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டிக் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கட்டியாக இருக்குங்க, எல்லா பெயிண்டிங்குமே கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதனால் இதில் வந்து கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து தேவையான அளவு தண்ணி குடிச்சிருக்கேன் பாருங்கள். நான் ஒரு குச்சி வச்சு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை எடுத்து இதில் நான் டிப் பண்ணி, பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் டிப் பண்ணி நான் இதில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். வாய் கலரில் தண்ணி நிறைய சேர்த்துருக்கோம் அப்படின்னா, லார்வாலாம் நிஜமான கீழே கொட்டுற மாதிரியே இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் திக்கஸ்டாகவும் இருக்கணும், ஏன்னா லார்வா வந்து திக்கஸ்டாக தான் இருக்கும் இல்லை. அதனால் ஓகே, நம்ம இது லார்வா மாதிரியும் சொல்ல முடியாது, ஒரு இது மாதிரியும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு நம்மளுக்கு எந்தமாரி டிசைனில் வேணுமோ, நம்ம என்ன கலர் வேணுமோ கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே வந்து பிளாக் ஹெட் கொடுக்க போகிறேன். பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணிடணும். ஸ்டிக் வந்து லைட்டாக பெயிண்ட் எடுத்து இந்த மேலேக்கு வர கொஞ்சம் கொஞ்சம் போங்க. இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, நிஜமானே இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டு லைட்டாக அப்படியே போடுங்க. அப்படியே அந்த லார்வை ஊற்றுற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளாக் பெயிண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் மேலே வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளாக் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பிளாக் பெயிண்ட்டை எடுத்து இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதில் கொடுங்க. எடுத்து
ஷீட்டாக மட்டும்தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம கையில் இருக்கிற பொருளை வச்சு கூட நம்ம பெயிண்டிங் என்ன வேணும் மாதிரி பண்ணுறோம். ஓகே, நம்ம பிளாக் பெயிண்டே நம்மளுக்கு அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரொம்ப ஆவலாக காட்டிட்டுருப்போம். நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட எல்லோ பெயிண்ட் எடுத்துக்கணும். எல்லோ பெயிண்ட் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி போடுங்க. அப்படியே கொஞ்சம் ரெட் கூட கலந்துருங்க, மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஓகே, எல்லோ பெயிண்ட்டை இங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. இந்த பிளாக் கூட லைட்டாக போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாக் ஒயிட் பெயிண்ட்டு அதை எடுத்து நம்ம ஃபினிஷ் ஆகிடுச்சோம். லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பெயிண்ட் நான் எடுத்துகிறேன். நான் இந்த பெயிண்ட் ப்ரஷில் எப்படி தடவிட போகிறேன். இப்படி தடவி நானே இங்கே அடிச்சிட போகிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ரியல் லார்வா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் குவஸ்டின் கூட கேட்கலாம், எப்படி லார்வானா என்ன அது அப்படின்னு கூட நீங்கள். வேண்டாம், எரிமலை வெடித்து வரும்போது அது எந்த மாதிரி இருந்து இருக்குதா அந்த இது பார்க்குறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இங்கே எங்கே போடுவேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். டிங் 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 டிங்.